நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஜமாவே வலிக்குது சத்தி. வர்ற வழியில கண்ட கருமத்தெல்லாம் பேசிக்கே வந்த, அப்பயெல்லாம் உனக்கு வலிக்கல, கோயிலுக்கு வந்து இறங்கணும்னு உனக்கு வலிக்க ஆரம்பிச்சுச்சாங்க. பிராடு கரப்பல. அட போப்பா, ஒரு மனுஷன் வலிக்குதுன்றேன், என்ன எதுண்டு கப்பியா? இந்தா நீயே ஒரு வீட்டுக்கு வந்துட்டீல, வாய்க்கு வந்தது அடிச்சு விடு. காசா பணமா கேக்குறது? ஒரு இழுச்சு வாங்கி கிடைச்சிருக்கீல்ல, சொல்லு. அட ஒண்ணு இல்ல சத்தி, காலங்காத்தால ஒரு 4 மணிக்கு எழுந்துருச்சு, 4 மணி நேரம் சிரசாசனம் பண்ண, இந்த நட்ட குத்தல நின்று பேலன்ஸ் பண்ணனால இடுப்பு புடிச்சுக்குச்சுப்பா. சிரசாசனம்? ஆமா சத்தி, இந்த நான் கடவுள் படத்துல ஆரியா நிப்பார் தெரியுமா, அந்த ஸ்டைல். ஏன் சத்தி, இந்த அகோரியா வாழ்றதும் கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குல்ல? இலை பிராடு பூசாரி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை புழுன நானே அகோரியா மாதிரி உன் கழுத்தை கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. இலை குஞ்சு கூட மனசாட்சி இல்லடா உனக்கு, விடிஞ்சதுல இருந்து புழு சேரு வரைக்கும் ஒரு மனுஷன் மூட்டு போயாடா பேசுறது. இல்ல சத்தி, நிஜமாதான் சொல்ல வந்தேன். இலை இப்படியே பொய் சொல்லிக்கே தெரிஞ்ச, அப்புறம் நீ பூஜாரி சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு உன் குலசாமி கோயில மணி அடிச்சு தெரிஞ்சவாரு, அங்க கூட கொஞ்சம் உள்ள விட மாட்டாங்க. ஏண்டா இந்த இடுப்பு வலின்னு சொல்லி சீன போறதெல்லாம் நைட்டு சரக்கு அடிக்கிறது தானே? அது வந்து அத மொசலை பார்த்தா எழுதி விட்டுருக்க, அப்புறம் எதுக்கு நீ வளர்த்து நெளிச்செல்லாம் பொய் சொல்லி தர? ஆத்தி லெந்தா போயிட்டே இருக்க, ஏதாச்சும் சொல்லி உன்னை டைவர்ட் பண்ணுமே. இலை என்னடா யோசனை? இல்ல சத்தி, நம்ம கோவில்ல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்ப்பா. என்ன ஒழுங்கு நடவடிக்கை? இந்த நம்ம குருக்கள் சொல்ற காயத்ரி மந்திரத்துல எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இமிடியட்டா கமிட்டிய கூட்டி குருக்களை தூக்கணும். நமக்கு தெரியாம அந்த புள்ளகிட்ட ஏதோ உரண்டே எழுதிருக்கான். சத்தி என்ன எப்படி ஏறின? இப்ப உன்னை இறங்கி அடிக்க ஒருத்தி வந்திருக்கா, நல்லா வாங்கி கட்டிக்க. நம்ம எப்படி திட்டுறான்னு காது குளிர கேட்டாதான் ராத்திரி தூக்கம் வரும். வாரேன். எப்படி இருக்கீங்க? என்னது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். உங்களை தாங்க. அது வந்து உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லதா இருப்பீங்க. படிப்பு என்னங்க படிப்பு? நீங்க படிக்கலனாலும் குழந்தைங்களோட படிப்புக்குன்னு கேட்டதும் 60,000 எடுத்து கொடுத்தீங்களே, அந்த மனசு தாங்க முக்கியம். என்ன சீனே மாறுதே, இந்த பிள்ளைக்கு இப்படி தப்பா டயலாக் எழுதுனது யாரா இருக்கும்? என்னங்க அப்படி பாக்குறீங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாதா? ஐயோ தாராளமா பேசலாங்க, பேசலாம். நீங்க என் மாமா பையன், அழகரோட ஃப்ரெண்டு, அது எல்லாத்தையும் விட நல்ல மனுஷன். என்னால நம்பவே முடியலங்க. என்னாலேயும்தான்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, என்னமோ சாமி கும்பிட்ட மாதிரி மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சுங்க. நீங்க போய் சாமி கும்பிடுங்க, நான் வரேன். வரேங்க டீச்சர். என்னங்க பேசிட்டு இருக்கும் போதே கிளம்புறீங்க? நான் உங்களை தாங்க பார்க்க வந்தேன். இது வேறையா? என்ன என்ன பார்க்கவா? ஏங்க ஏதோ முக்கியமான விஷயமா? ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக எங்க ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பா பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். என்னங்க நான் சீஃப் கெஸ்ட்? ஆமாங்க. அப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்டா உட்கார்றதுக்கு உங்களுக்கு தான் தகுதி இருக்கு. அன்னைக்கு இவன் படக்கு படக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு பாராட்டு விழா மேட்டர் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சே. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. அதிகம் தான், உதவி செய்யற குணம் உங்களுக்கு அதிகம் தான். எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. வரேன்னு சொல்லுங்க, அது போதும். சரிங்க வரேன். அப்புறம் என்னையும் மறக்காம கூப்பிடுவீங்கல்ல? ஏங்க உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன், நான் அதுக்குங்க உங்களை கூப்பிடுனேன்.
என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இல்லைங்க, உங்க கல்யாணத்துக்கு. உங்களுக்கு பொண்ணு பாத்துருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். நான் பாக்கலங்க, வீட்ல வீட்ல பாத்துருக்காங்க. நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பார்வதி நல்ல பொண்ணுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். பார்வதியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. ஐயா, ஆனா எனக்கு அவளை பிடிச்சதுனால தானே அவ கொடுத்த குலாப் ஜாமுனா ஆசாசியா சாப்பிட்டீங்க. பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு, இப்ப நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷமா கைய கொடுங்க. சரி, நான் வரேங்க. வரேன் பூசாரி. வாங்க டீச்சர், வாங்க. ஏன்பா, உன் அத்தை பொண்ணுக்கு நீ அதை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போச்சோ? இல்லை, ஏடா வளர்ற. இல்ல மாப்பிள, உனக்கு பொண்ணு பாக்குற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சனியன் தொலைஞ்சு போட்டோம்னு சந்தோஷப்படுற மாதிரி தெரியுதே. என்ன பண்ணிக்கு வேலை? என்னமோ தன வேலை செய்ய மாதிரி பேசுற. அடா அது இல்லப்பா, ஊர்ல இருந்து என் அத்தையும் அத்தை பொண்ணு வந்திருக்காங்க. ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாமான்னு பார்த்தேன். ஏடா பூஜாரி, உன் வாழ்க்கையில அது நடந்துன்னு போல இருக்கடா. ஏன்பா, என் வாழ்க்கையில அது நடக்க கூடாதா? இல்லடா, நீ காய் வீட்டுலயே பார்த்து பழகிட்டனா அதுக்கு. சரி, அதை விடு. உங்க அத்தை பொண்ணு வர்றதுக்கு இருக்கிற என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? இல்லப்பா, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் என்ன ஃப்ரீயா விட்டனா ஒரு எட்டு வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துருவேன். ஏலே, நீ எப்பயுமே ஃப்ரீயா தான்றா இருக்க. இப்ப போறாந்தாலும் போய் கேரு. என்னமோ நான் உன் வேலைக்கு வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. என்னப்பா இப்படி அவமானப்படுத்துற? ஏய், அவமானப்படுத்துறடா, உண்மையே சொன்னேன். அப்ப தினமும் காலையில போன் பண்ணி வாவான்னு கூப்பிடுறிய எதுக்கு? ஓ, அதா பைக்ல ஒத்தையில போனா பின்னாடி வீலு வெட்டிக்கே வரும். பின்னாடி பாரம் பிரிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே பைக் அலங்காம குழுங்காம போகும்ல, அதுக்காக கொஞ்சம் கூப்பிடுறது. புரியுதா? அது சரி. இல்லை பூசாரி, அங்க வரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்னவா, கொஞ்சம் பின்னாடி தேனு யார் விட்டு தானே யார் நக்கறது? இலை, சாரிப்பா, லோவ்ல சொல்ல வந்தேன், அதுக்கு அர்த்தம் தப்பாயிடுச்சுப்பா. யார் விட்டு தானே யார் வண்டியில ஏத்திட்டு போறத? ஆஹா, இவங்களை பொறுத்த வரைக்கும் தேன் அழகரோட ஆளாச்சே. அண்ணா, அது வந்து என்னன்னு சொன்னோம்னா, அடுத்து அவரோட வண்டியில சுத்துறே அசிமல் உனக்கு. அட பாவீங்களா, அடங்கவே மாட்டீங்களாடா. உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா. இதுதான் நீங்க காலேஜில் படிக்கிற லட்சணமா? நல்ல பண்பாடு, பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கிற ஒருத்தன் இப்படி செய்வானடா? ஏமா, ஏய், ஆசைப்படுறது அழகு மேல வண்டியில சுத்துறது வெறுபயலோடையா? இல்லனே, அது வந்து அவனோட அழகு என்ன, அந்தஸ்துனா ரேஞ்ச் என்ன, அவனை விட்டு இப்படி எதுக்கு இந்த டப்பா பே கூட சேர்ந்து சுத்தி உன் பேரை எடுத்துக்கிற? அதானே, டேய், உன் மாமா மகன் உன் தங்கச்சி உஷார் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பில்டப் கொடுத்துட்டு ஒழுங்கா லவ் பண்றவனுக்கு உதவாக்கரப்பட்டமாடா. ஏலே, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? வாய திறந்து பதில் சொல்ற. வெண்ண இல்லனே, அழகர் தான் போன் பண்ணி அவசரமா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் கத்தியோட பைக்ல வந்தேன். ஆமாண்ணே, நீங்க உங்க நண்பனை நம்பி உங்க தங்கச்சி அனுப்புறது இல்லையா? அது மாதிரிதான் அவன் அவன் நண்பனை நம்பி அவன் காதலி அனுப்பிச்சு விட்டுருக்கானே. தங்கச்சியும் பொண்டாட்டி ஒன்னாடா. இந்த பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வண்டியில கூட்டிட்டு போறத பார்த்தோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேனே, டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோ. சரி, என்னடா பாக்குற பட? ஏடா பூஜாரி, இந்த முண்டை கண்ணை முழிக்கிறதே சரியில்லையடா, வேற ஏதோ விவகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். வா, பின்னாடி போய் பா. சரி மாப்பிள்ள.
வெங்காயங்க பின்னாடி சக்தியும் பூசாரி நிக்கிறாங்க. என்னையும் தேனியும் வண்டியில வர்றத பாத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் டவுட் ஆயிருச்சுரா. என்ன டவுட்? தேனை லவ் பண்றது நீயா நானான்ட்டு? அய்யோ, சீக்கிரம் லவ் பண்றா? ஆமாங்க, லவ் பண்ணுங்க. லவ் பண்ணா எப்படி? அட, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு கைய கொடுங்க. தேனே அழகர், அக்காளுன்ட்டு கருமத்தெல்லாம் நம்ம கண்ணுல பாக்க வேண்டியிருக்கேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். சாயந்தரம் இங்க போலாமா? போறோம். லவ் பண்ணது போது கை விடுறா. ஏடா கத்தி, ஆரம்பிச்சிட்டேன், ஒரு ப்ளோல ரெண்டு மூணு டயலாக் அடிச்சு விட்டுறேன். ஐயோ ஆண்டாளே, இதெல்லாம் வெறும் சின்ன டிராமா தான். ஆமாங்க, நான் தான் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் மாமா. ஐயோ, ஏ கையை விடுங்கடா. இல்ல, மாமாவும் பூசாரி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்களை ஏமாத்துறதுதான் இந்த டிராமாவே. டேய் மாமா, எங்கடா அந்த ஆளு? எப்பயோ போயிட்டாரா? சொல்றது கேளு ஆண்டலே, ஆண்டலே, நான் சொல்றது கேளு ஆண்டலே, ஆண்டலே, ஆண்டல் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் இங்க பாரு, போய்டு, இல்லனா வர்ற கோத்து கூட என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன ஆண்டல் நீ? என்ன நோனா ஆண்டலே, நீ பண்ற காரியத்தை பத்தி என்ன சும்மா சொல்றியா? அத்தனை டிராமா ஆண்டலே. அதெல்லாம் டிராமா இல்லடா, இப்போ நீ முன்னாடி போடுற பாத்தியா, இதான் டிராமா. என்ன ஆண்டலே, என்ன போய் சந்தேகப்படுற? நான் சந்தேகப்படலடா, நான் என் கண்ணால பார்த்தேன், கன்ஃபார்மா கோவப்படுறேன். என்னம்மா நீ? நான் நடிக்க தாண்டா சொன்னேன், அந்த தேனோட கொஞ்சம் கொலாவற. அப்படிலாம் இல்லம்மா. டேய் இந்த பாத்தன்ற எங்கடி போய் சொல்ற? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்ட போல இருக்கு. சரிம்மா, சரிம்மா, சரியா? சாரிம்மா, சாரிம்மா. ஆண்டாளே, ஆண்டாளே, நான் சொல்றது கேளு ஆண்டாளே, ப்ளீஸ் ஆண்டாளே. கையடா. என்ன நீ, தேன் எவ்வளவு ஆசையா கை கொடுக்கும் தெரியுமா? நீ என்னடா கை விட்டு தட்டி விடுற? ஐயோ காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. என்ன நிஜமா அழிக்குதா? பயங்கரமா அழிக்குதே. நங்கு நங்கு முதல குத்துனா? அப்ப இன்னும் ரெண்டு குத்துக்குறேன். அடி பாவி, இதுக்குதான் வலிக்குதான்னு கேட்டியா? நான் சிரிச்சிட்டேன்றதுக்காக கோபம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ பண்ணது பெரிய போங்கு. ஆண்டாளே நம்ப, ஆண்டாளே கத்தி வேற பக்கத்துல இருக்கான், அவனை வச்சுட்டு இப்படி பண்ணுவானா? கேண்டா, எங்க அண்ணன் முன்னாடி தான் நடிக்க சொன்னேன், யாருமே இல்லாதப்ப இந்த நடிப்பு நடிக்கிறீங்க? ஆண்டாளே உங்க அண்ணன் வந்தாரு? ஆண்டாளே எங்கடா என்ன? ஐயோ அவர் வந்தாரு, அதனாலதான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் காணும். சத்தியமா ஆண்டாளே, என்ன இப்படி எல்லாம் சந்தேகப்படுற? நான் ஒரு நெருப்பு தெரியுமா? நீ நெருப்பு இல்ல, பருப்பு. ஆண்டாளே அழகர் தம் அடிப்பான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அழகர் தண்ணி அடிப்பான்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்த்தான்னு சொன்ன நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொல்லுவேன்டா, நீ என் பின்னாடியே பஸ்ல லோ லோன்னு சுத்தினது, வெச்ச கண்ணு வாங்காம வெறிச்சு வெறிச்சு பார்த்தது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அது உன்ன மட்டும் தான் ஆண்டாளே, வேற எந்த பொண்ணையும் நான் ஏறு எடுத்து கூட பார்த்தது இல்ல. சொன்னாங்க, சொன்னாங்க. என்ன நீ இப்படி நம்பிக்கை இல்லாம சொல்ற?
என்ன தவிர வேற யாரையும் நீ பார்த்ததில்லைன்னு சொல்லு. உன் லைஃப்ல எந்த பொண்ணையும் நீ சைட் அடிச்சதில்லைன்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் மனசளவு கூட நினைச்சதில்ல. சத்தியமாடால நிஜமாவா? அழகர் பொய் சொல்ல மாட்டான், அதுவும் காதலிக்கிற பொண்ணுகிட்ட பொய்யா சொல்ல மாட்டான். இருந்திருந்த என்ன போய், அதுவும் அந்த ஐயோ பாவம் தேனோட சேர்த்து வச்சு சந்தேகப்படுறியா? ஏய் என்ன நைஸா கையை பிடிக்கிற? ஏன் ஆளு கையை நான் பிடிக்கிறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? சந்தேகப்பட்ட உன்னையும் தேனையும் நான் சந்தேகப்படுவேனா? அப்புறம் தெரியல, நீ அவ கையை பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்ததும் என்னமோ தெரியல, என்னால தாங்கிக்கவே முடியல, அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. உடனே எங்க அண்ணன் கிட்ட போய் அழகரும் தேனை லவ் பண்ணல, என்னதான் லவ் பண்றானு சொல்லிடலான்னு அந்த அளவுக்கு ஒரு வெறி வந்துருச்சு. சத்தியமா அழகர், இப்ப யோசிச்சா கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கே அப்படி தோணுச்சு பொசசிவ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முதல் தடவை அதை அனுபவிச்சேன். உன் கையை பிடிச்ச தேனி கையை உடைக்கணுங்கிற அளவுக்கு கோபம் வந்துருச்சு. நான் எப்படி இப்படி ஆன? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? நான் இல்லாம நீ எதுக்கு இருக்கணும்? நான் தான் உன் கூட இருக்க போறோம்ல, அப்புறம் என்ன? இல்ல அழகர், ஒருவேளை நமக்குள்ள பிரச்சனையாயி நம்ம கல்யாணம் நடக்காம போச்சுன்னா? வேணாம். இல்ல நீ எதுவுமே சொல்ல வேணாம், இது நடக்கும் அழகர், இது நடக்கும் அவ்வளவுதான். எப்படின்லாம் கேட்காத, நடக்கும். ஆண்டல நிஜமா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குதா? போடா. தேங்க்ஸ். ஏய் நீ எதுக்கும் அந்த தேன்மொழி கிட்ட நடிக்கிறப்போ சிவகுமார் மாதிரியே லவ் பண்ணு, கமலஹாசன் மாதிரி லவ் பண்ணாத. என்ன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி இருக்கீங்க? இருக்க. நீ எப்படி இருக்க? சாரி. எதுக்கு? அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. சாரி. இல்ல நானும் அன்னைக்கு உங்ககிட்ட கோவமா தான் நடந்துகிட்டேன். இல்ல என்னை விட பெரியவங்க நீங்க. சாரி. தேங்க்ஸ். எதுக்கு? ஹாஸ்பிட்டலில் அழகர் கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்கிட்டதுக்கு. ஆ, அது என்னோட கடமை. என்னை காப்பாற்ற போய் தானே அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அது சரியாயிடுச்சு, இனிமே பயப்பட வேண்டாம். சரி, நான் உள்ள போறேன். ஆண்டாளு, அழகர்னா எனக்கு உசுறு. என் குடும்பத்தில் எல்லாருக்கும் தான். தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை விடவும் அவனோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் ஆசைப்பட்ட எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவன் நினைச்சது எல்லாமே நடந்திருக்கு. அவன் விருப்பப்பட்ட மாதிரி தான் இது வரைக்கும் அவன் வாழ்க்கை இருந்திருக்கு. எப்பவுமே அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவனோட சந்தோஷம் இப்ப வேற இடத்துல இருக்கு. அது நிரந்தரமா இல்லையான்னு தெரியல, ஆனா நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அழகர் ஒரு முடிவு பண்ணிட்டானா லேசில் அதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனால் மற்றவங்களும் அப்படி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி எது தப்பு எதுன்னு கேட்டால் பதில் சொல்லிட முடியும். ஆனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்கிறப்போ அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல.
எனக்கும் அழகர இங்க பாரு, உன்கிட்ட இருந்து எந்த உத்தரவாதமும் எனக்கு தேவையில்ல. உன்னோட நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து நீ ஒரு முடிவெடுக்கிறப்போ அவனுக்கு எது நல்லதுங்கிறதையும் நீ கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ, அவ்வளவுதான். சேர்ந்து இருக்கிறதோ விட்டுட்டு போறதோ இல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதோ நீ என்ன முடிவு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அப்படி முடிவு பண்றப்ப அழகருக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு என் தம்பி தான் முக்கியம். ஆனா என் தம்பிக்கு என்ன விட நீ தான் முக்கியம். அதனாலதான் நான் இதை உன்கிட்ட கேக்குறேன். எது செஞ்சாலும் யோசிச்சு செய், ரெண்டு பேரையும் யோசிச்சு செய். எனக்கு அழகரை பிடிக்கும். எனக்காக அவன் உயிரை கூட பெருசா நினைக்காம தூக்கி போட்டிருக்கான். எனக்கும் அவன் ரொம்ப முக்கியம்தான். என் அப்பா அம்மா அண்ணன் மாதிரி அழகரும் எனக்கு முக்கியம்தான். அவனை சேர்த்துக்காம நான் எதையுமே யோசிக்கிறது இல்ல. அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதையுமே பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க, அவன் சந்தோஷம் எனக்கும் முக்கியம்தான். எனக்கு மரியாதை தரவங்கள, என் மேல அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறவங்கள, எனக்காக எதையுமே செய்ய தயாரா இருக்கிறவங்கள, அவங்கள பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேங்க. இந்த வர சொல்லுங்கம்மா, யார் பேருக்குமா அர்ச்சனை? அழகர் நாம தேசிய மூல நட்சத்திரம் மூலா நட்சத்திர தனுசு ராசி தனுர் ராசி ஜாதகசி ஆவயோஹோ சர்வே ஜனானாம். யார் பேருக்கு மார்ஜனை பண்ணணும்? அழகர் நாம தேசிய மூல நட்சத்திரம் மூலா நட்சத்திர தனுசு ராசி தனுர் ராசி ஜாதகசி ஆவயோஹோ சர்வே ஜனானாம் சௌடும்பானாம் க்ஷேமதே நிய வீதி ஆயுளாரோக்கியேஸ்வர யானா விவர்த்தம் தர்மார்த்த கம்ய மோக்ஷ சதுர்த்த பலபுருஷார்த்தம் துர்கா பரமேஸ்வரியம் பிரியா பரிபூர்ண கிருபா கடாத்மஜி தர்